sier ikke stopp før jeg passer ut på tre. Tømmer det på en, to, tre. Så fyll din kopp. Sier ikke stopp før jeg passer ut på tre, to, en. Hi friends, NASA Brigorti. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரெஸ்லர் பற்றி தான் பார்க்க போகிறோம்ட்டு லாஸ்ட் ஒன் வீக்காக நான் சொல்லிட்டு வரேன். எந்த ரெஸ்லர் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய பேர் சொல்கிறேன், மார்க் வில்லியம் கிளாவே அப்படின்ற ரெஸ்லர். நீங்கள் கேட்பீங்க, யார் அது, டைட்டில் வேறு மாதிரி இருக்குது, நீ சொல்கிற பேர் வேறு மாதிரி இருக்குதுன்னு கேட்பீங்க. மார்க் வில்லியம் கிளாவேயுடைய அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ரெஸ்லர். இவருக்கு சில ரிங் நேம்ஸ் இருக்குது, அவர் ஒரு ரெஸ்லர் தானே, அதனால ஒரு ரிங் நேம்ஸ், சில ரிங் நேம்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். அந்த சொல்லி முடிக்கும்போது நான் யாரோடைய லைஃப் ஸ்டோரி சொல்ல போகிறேன்ட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் யார் அவர்ன்ட்டு. அவருடைய ரிங் நேம் சொல்கிறேன், மார்க்குலஸ், மென் மார்க்குலஸ், மென் மார்க், டைஸ் மார்கன், த மாஸ்டர் ஆஃப் பெயின், த பனிசர், டெக்சஸ் ரெட், அப்புறம் தி அண்டர்டேக்கர், அப்புறம் கேன் தி அண்டர்டேக்கர். இந்த பேர்லாம் கேட்டு முடிச்சனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்டர்டேக்கர் பற்றி தான் பேச போகிறேன்ட்டு. எஸ், அண்டர்டேக்கர் அப்படின்றது அவருடைய ஒரிஜினல் நேம் இல்லை. அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து மார்க் வில்லியம் கிளாவே. இவர் வந்து இவருடைய ஒன் ஆஃப் த ரிங் நேம் தான் வந்து தி அண்டர்டேக்கர். தி அண்டர்டேக்கர்னா என்னதுன்னா வந்து டபிள்யூடபிள்யூ வந்து இவர் கொடுத்த ஒரு கேரக்டர்னா இவருக்கு அண்டர்டேக்கருக்கு ஒரு டெட் மேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டருடைய பேர் தான் வந்து இது தி அண்டர்டேக்கர். தி அண்டர்டேக்கர் வந்து என்ன பண்ணுவார்னா, இவர் கொடுத்த கேரக்டர் டெட் மேன் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு இவர் ரிங் நேம் வந்து அண்டர்டேக்கர். இவர் வந்து மொத்தம் வந்து இவருக்கு ஏழு பிறவி இருக்குது டபிள்யூடபிள்யூ பொறுத்தளவு. அதில் ஆறு வாட்டி இவர் செத்துருவார். ஒரு ஒரு வாட்டியும் சாகும்போது வந்து யார் இவரை கொன்னாங்களோ அவங்கள வந்து அடுத்த ஜென்மம் மறுஜென்மம் எடுத்து அவங்கள வந்து கொல்றது, அவங்கள வந்து அடிக்கிறது தான் இந்த டபிள்யூடபிள்யூடைய ஸ்கிரிப்ட் வந்து தி அண்டர்டேக்கர் அப்படின்ற கேரக்டரும் வந்தான். இந்த வடையில் தி அண்டர்டேக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் அண்டர்டேக்கருடைய ரியல் நேம் வந்து மார்க் வில்லியம் கிளாவே அப்படின்றது. மார்க் வில்லியம் கிளாவே வந்து மார்ச் 24, 1965 வந்து பிறக்கிறார். இவருக்கு இப்போ வயசு வந்து 54 ஆகுது. இவரோட அப்பா அம்மா யாருன்னு பார்த்தோம்னா ஃப்ராங்க் கேம்டன் கிளாவே, அப்புறம் அவங்க அம்மா பேர் என்னதுன்னா பெட்டி கேட்ரின் ட்ரூபி அப்படின்ற பேர் தான். இவர் ஹைட் பார்த்தோம்னா 6 feet 10 inches, அதாவது 200 சென்டிமீட்டர். இவரோட வெயிட் வந்து எவ்வளோனா 309 libs, அதாவது 140 கிலோ. இவருடைய லைஃப் ஸ்டோரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவர் வந்து சின்ன வயசில் வந்து இவர் வால்ட்ரேப் ஹை ஸ்கூல் அப்படின்ற ஸ்கூலில் படிக்கிறாங்க. இவருக்கு படிக்கும்போதே பேஸ்கெட் பால் மேலே ரொம்ப ஆர்வம். பேஸ்கெட் பாலில் ஒரு சிறந்த பிளேயராகவும் இருக்கார். ஏன்னா இவர் ஹைட்டாக இருக்கிறதுனால இவருக்கு வந்து பேஸ்கெட் பாலில் ஒரு நல்லா வந்து இவருக்கு பேஸ்கெட் பால் வந்து செட் ஆகுது. அதே மாதிரி பேஸ்கெட் பாலில் ஒரு நல்ல பிளேயராகவும் இருக்கிறார். ஆனால் வந்து இவங்க அப்பாவுக்கு வந்து பேஸ்கெட் பால் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவங்க அப்பாவுக்கு வந்து ரெஸ்லிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த காலகட்டத்தில் தான் வந்து டபிள்யூடபிள்யூஎஃப் அப்படின்ற ஒன்று மக்மோகன் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. டபிள்யூடபிள்யூடைய ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம சேனல்லையே இருக்குது. நீங்கள் மேலே போய் டபிள்யூடபிள்யூ ஹிஸ்ட்ரி பை சபரிகர்த்திக் அப்படின்னு நடித்தாலே வந்துடும். அதை நீங்கள் கேட்கணும்னா அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம டாபிக்குள்ளே வரலாம். அண்டர்டேக்கருக்கு வந்து அதாவது கிளாவே, அவருடைய உண்மையான நேம் கிளாவே. கிளாவே வந்து அப்புறம் கிளாவே வந்து அவங்க அப்பா வந்து டான் ஜாட்ரின், அப்புறம் பஸ் சாயர் அப்படின்ற இவங்க கூட இவங்க கிட்ட போய் விடுறாங்க. இவங்க வந்து யாருன்னா ரெஸ்லிங்க்கு ட்ரைனிங் கொடுக்குற ஆள். இவங்ககிட்ட தான் அண்டர்டேக்கர் வந்து முத முதல்ல ரெஸ்லிங்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு ரெஸ்லிங்கை பழக ஆரம்பிக்கிறார். இவர் வந்து ரெஸ்லிங்கில் வந்து சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றார். அதாவது இவருடைய 12 வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றார். அதுக்கப்புறமே இவர் டெபியூட் ஆனது எப்போனா டெபியூட் டபிள்யூடபிள்யூ எப்போ ரெஸ்லிங்கில் எப்போ டெபியூட் ஆனார்னா 1984 வந்து வேர்லெட் கிளாஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்ற சாம்பியன்ஷிப்பில் வந்து இவருடைய ஃபஸ்ட்டு ரெஸ்லிங் கேரியரை வந்து ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த அவர் வந்து யார் கூட முத முதல்ல போட்டி போடுறாருனா ப்ரூசர் பிராட் அப்படின்ற இந்த ரெஸ்லர் கூட போட்டி போடுறார். ஆனால் இந்த மேட்சை வந்து அண்டர்டேக்கர் வந்து தோத்துருவார். அதுக்கப்புறம் 1984 வந்து இவர் காண்டினென்டல் ரெஸ்லிங் அசோசியேஷன் அப்படின்ற இந்த ரெஸ்லிங் அசோசியேஷனில் போய் சேர்ந்து 5 வருஷம் வந்து இங்கேயே வந்து இவர் வேலை பார்க்குறார். 5 வருஷம் கழிச்சு February 2, 1989 வந்து டச் மேண்டல் அப்படின்றவர் இவருக்கு மேனேஜர் ஆகுறாரு. மறுபடியும் இவர் ரெஸ்லிங் கூட வர்றாரு. இவர் வந்து அடுத்து வந்து த மாஸ்டர் ஆஃப் பெயின் அப்படின்ற பேரில் வந்து அண்டர்டேக்கர் வந்து திரும்ப வர்றாரு. இவரோட 2வது மேட்ச்க்கு வந்து ஜெரி லாவ்லரை வந்து வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன்ஷிப்பில் வந்து இவர் வந்து கூப்பிட்றாங்க, அதாவது சேலஞ்ச் பண்ணுறாங்க.
அந்த மேட்ச் வந்து வருது, அது அந்த மேட்ச்சில் வந்து அண்டர்டேக்கர் ஜெயிச்சிடுறாரு. இது மூலிமா ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்பை வந்து வாங்குறாங்க. அதே வருஷம் வந்து அவர் டெக்சஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் அப்படின்ற சாம்பியன்ஷிப்பையும் வந்து அக்டோபர் 5, 1989 வந்து வாங்கிடுறாரு. அவர் வந்து எரிக் எம்பிரி அப்படின்ற ரெஸ்லரை தோக்கடிச்சு இந்த சாம்பியன்ஷிப்பை வந்து வாங்குறாங்க. அடுத்து அவர் WWF-க்குள்ளே வந்து டெபியூட் ஆகுறாரு. எப்போனா 19 நவம்பர் 1990 வந்து கேன் தி அண்டர்டேக்கர் அப்படின்ற பேரில் வந்து கேன், அதாவது அண்டர்டேக்கருடைய கசின்ன்றவர், அவரும் அண்டர்டேக்கரும் வந்து சேர்ந்து WWF-க்குள்ளே டாக் டீமாக வராங்க. டாக் டீம்னா ரெண்டு பேர். அந்த ரெண்டு பேர் சேர்ந்து வந்து பிரதர்ஸ் ஆஃப் டெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற பேரும் இவங்களுக்கு உண்டு. கேன் தி அண்டர்டேக்கர் மற்றும் பிரதர்ஸ் ஆஃப் டெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற பேரில் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து WWF-க்குள்ளே டெபியூட் ஆகுறாரு. அப்போ தான் வந்து அண்டர்டேக்கருக்கு வந்து ஒரிஜினல் டெட்மேன் கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து பால் பீரர் தான் வந்து அண்டர்டேக்கருக்கு மேனேஜர் ஆகிறாரு. பால் பீரர் மேனேஜர் ஆனோடனே அண்டர்டேக்கர் வந்து எங்கேயோ போயிறார். காரணம் என்னென்னா, பால் பீரர் வந்து நிறைய பேர் நிறைய கதைகளை வந்து கலப்பி விட்டார் அண்டர்டேக்கரை வச்சு. இது மூலயமா அண்டர்டேக்கர் ரொம்பவே ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறம் 1990 வந்து அண்டர்டேக்கர் வந்து நிறைய மேட்ச் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அதாவது 1990 முடிவில் வந்து அண்டர்டேக்கர் நிறைய மேட்ச் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1991 வந்து 1991 ராயல் ரம்பிள் மேட்ச்சில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஆனால் அந்த மேட்ச் வந்து அண்டர்டேக்கர் தோற்றுருவார். யார் ஜெயிப்பாங்கன்னா, ஹல்க் ஹோகன் அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய ரெஸ்லர் வந்து அந்த மேட்சை ஜெயிச்சுட்டு போயிடுவார். ஆனால் அண்டர்டேக்கர் வந்து கண்டினியூஸாக ஸ்குவாஷ் மேட்சஸ் நிறையவே ஜெயிச்சுட்டு வர்றார். அடுத்து ரெஸ்லிமியாக்குள்ளே அண்டர்டேக்கர் வந்து 24 மார்ச் 1991 வந்து டெபியூட் ஆகிறார். ரெஸ்லிமியா 6 வந்து இவருடைய டெபியூட் பண்ணுறார். ரெஸ்லிமியாவில் டெபியூட் பண்ணுறார். இவருடைய ஃபஸ்ட் மேட்ச் வந்து ஜிம்மி ஸ்னோஹா அப்படின்ற ரெஸ்லருக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. இந்த மேட்சை வந்து அண்டர்டேக்கர் ஜெயிச்சிருவார். ஒரு கேஸ்கெட் மேட்ச் வந்து நடக்கும். அந்த மேட்ச்சில் வந்து ஜிம்மி ஸ்னோஹா ஈஸியாக தோக்கடிச்சிருவார் அண்டர்டேக்கர். ஆனால் லேட்டராக வந்து 1991 நடந்த கிங் ஆஃப் தி ரிங் அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து ஜிம்மி ஸ்னோஹா வந்து அண்டர்டேக்கரை தோக்கடிச்சிருவார். ஆனால் அண்டர்டேக்கர் கிங் ஆஃப் தி ரிங் அப்படின்ற டோர்னமெண்ட்டையும் இவர் ஜெயிச்சிருவார். அதுவும் முக்கியமான ரெஸ்லர் ஹல்க் ஹோகனையே தோக்கடிச்சு இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிருவார் அண்டர்டேக்கர். இது மூலயமா வந்து என்ன ஒரு பட்டம் பெறுவார். என்னதுன்னா வந்து யங்கஸ்ட் WWF சாம்பியன் ஆனது. WWF வரலாற்றையே வந்து அண்டர்டேக்கர் வந்து முறியடித்து முதல் இடத்துக்கு போனார். ஆனால் இந்த ரெக்கார்டு வந்து ரொம்ப நாள் வந்து நிலைத்திருக்கல. காரணம் என்னென்னா, 1993 ஏப்ரலில் வந்து யுகசினா அப்படின்ற ரெஸ்லர் வந்து ரெஸ்லிமினியா 9 வந்து இந்த ரெக்கார்டை வந்து ஈஸியாக முறியடிச்சிருவார். அதுக்கப்புறம் 1994 வந்து ரொம்ப வருஷம் கழித்து வந்து அண்டர்டேக்கர் மறுபடியும் டெட்மேன் கேரக்டர் அப்படின்ற கேரக்டரில் வந்து இவர் வந்து ரீட்டைன் ஆகிறார். திரும்ப வந்து WWF-க்குள்ளே அந்த டெட்மேன் கேரக்டரை கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து யுகசுனா அப்படின்ற ரெஸ்லரை வந்து தோக்கடிக்கிறாங்க. அப்புறம் கண்டினியூஸாக வந்து கிங் ஹாங் பண்டி காமா அப்படின்ற ரெஸ்லர்ஸை வந்து கண்டினியூஸாக வந்து கேஸ்கெட் மேட்சஸில் வந்து தோக்கடிச்சுட்டு வராங்க. சம்மர் ஸ்லாமில் தோக்கடிச்சுட்டு வராங்க. இந்த இதெல்லாம் நடந்து கொஞ்சம் வாரம் கழித்து வந்து அண்டர்டேக்கருக்கு வந்து அண்டர்டேக்கருடைய ஆர்பிட்டல் போனில் வந்து ஒரு இன்ஜுரி ஏற்படும். ஆர்பிட்டல் போன் அப்படின்றது எங்கே இருக்கும்னா, நம்ம கண்ணுக்கிட்ட வந்து இருக்கும். இந்த போனில் வந்து அண்டர்டேக்கருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுரும். இன்ஜுரி ஏற்பட்டு ரொம்ப நாள் கழித்து வந்து அவர் சர்வைவர் சீரியஸ் அப்படின்ற இதில் வந்து இவர் ரீட்டைன் ஆகிறார். ரீட்டைன் ஆகும்போது வந்து அவர் கண்ணுக்கிட்ட இன்ஜுரி ஏற்பட்டிருக்கல. அதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிரே கலராக ஒரு மாஸ்க் வந்து மாட்டிக்கிட்டு அந்த மேட்ச்சுக்குள்ளே இறங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து 1996 அப்போ ஒரு ராயல் ரம்பிள் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் தான் அண்டர்டேக்கர் மறுபடியும் மாஸ்க் மாட்டாமல் வந்து அவர் வந்து மேட்ச்சுக்குள்ளே இறங்கினார். அந்த மேட்சை வந்து அந்த ராயல் ரம்பிள் மேட்சை அண்டர்டேக்கர் ஜெயிச்சிருவார். அதுக்கப்புறம் வந்து அவர் ராக்குள்ளே என்ட்ரு ஆகிறார். ராக்குள்ள வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஹவக் அப்படின்ற சொல்லப்படுற ஒரு ரெஸ்லர் கூட தான் மேட்ச் போடுறார். ஆனால் அந்த மேட்ச் வந்து தோற்றுருவார். ஆனால் அவர் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு, ஆனால் மேன்கிண்ட் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் ரெஸ்லர் வந்து ஹவக்கு ஹெல்ப் பண்ணி அண்டர்டேக்கரை தோக்கடிச்சிருவார். இது வந்து லேட்டராக வந்து அண்டர்டேக்கருக்கும் மேன்கிண்ட்டுக்கும் மிகப்பெரிய பகையை வந்து ஏற்படுத்தி அதுக்கப்புறம் வந்து அண்டர்டேக்கருக்கும் மேன்கிண்ட்டுக்கும் நிறையா மேட்ச் வந்துச்சு. அதில் பூரா அண்டர்டேக்கர் ஜெயிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வந்து அண்டர்டேக்கர் நிறைய மேட்சஸ் ஜெயிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் பால் பீரரோட அவருடைய மேனேஜரால் அவர் மிகப்பெரிய லெவல் போனார். வேர்டு புறம் தெரியப்படுத்தினார் பால் பீரர். எப்படின்னா வந்து இவருக்கு நிறைய கதைகளை வந்து கட்டி விட்டார். டெட்மேன் கேரக்டர், நான் சொன்ன டைஸ் மார்கன், இந்த மாதிரி நிறைய பேர்களை வச்சு அந்த கேரக்டருக்குள்ளான இதெல்லாம் இவர் சொல்ல ஆரம்பிச்சார். இந்த மாதிரி யூசஸ்ன்றோட இந்த மாதிரி ஒரு இது இவர் பண்ணுவார், இந்த மாதிரி இது ஒரு இமேஜினரி திங்ஸ்லாம் வந்து அண்டர்டேக்கர் மேலே திணிச்சார். அண்டர்டேக்கரும் அதை பண்ணி ரொம்ப பெரிய லெவலுக்கு போனார். அதுக்கப்புறம் வந்து 2004 வரைக்கும் இவர் பயங்கரமாக வந்து ஃபேமஸாக இருந்தார்.
அதுக்கப்புறம் 2004 வந்து அண்டர்டேக்கர் வந்து மறுபடியும் வந்து டெட்மேன் அப்படின்ற கேரக்டர், நடுவில் கொஞ்ச நாள் வந்து டெட்மேன் கேரக்டரில் இல்லை, அப்புறம் 2004 வந்து டெட்மேன் அப்படின்ற கேரக்டரில் வந்து ரெஸ்லிமினியா 20 வந்து அவர் என்ட்ரு ஆனார். அப்போ தான் வந்து அவர் வந்து ஒரு ராயல் ரம்பிள் மேட்ச்சில் வந்து என்ட்ரு ஆகிறாரு. அந்த ராயல் ரம்பிள் மேட்ச்சில் தான் வந்து முத முதல்ல அந்த சாவுமணி சத்தம் கேட்கும், அதாவது டின் அப்படின்ற ஒரு சத்தம் வந்து ஒலி அளிக்கும். அவர் மேட்ச்சுக்குள்ளே வந்தாலே இருட்டாயிரும், அப்புறம் டின் அப்படின்ற சத்தம் வரும், அப்புறம் ஒரு நெருப்பு மாதிரி வரும், இல்லைனா ஏதாவது போக மாதிரி வரும், அந்த மாதிரி வந்து அவர் வந்து உள்ளே என்ட்ரவார். இந்த இது வந்து ஒரு ராயல் ரம்பிள் மேட்ச்சில் தான் இந்த இது முத முதலாக நடந்துச்சு, அதுவும் அந்த ராயல் ரம்பிள் மேட்ச்சும் அவர் தான் ஜெயிப்பார். அதுக்கப்புறம் அண்டர்டேக்கருடைய ஒரு மிகப்பெரிய மேட்ச்னா வந்து த ஜட்மெண்ட் டே அப்படின்னு சொல்லப்படுற இந்த மேட்ச் தான். இந்த மேட்ச் வந்து அண்டர்டேக்கருக்கும் கேனுக்கும் வந்து நடந்துச்சு. காரணம் என்னென்னா, அண்டர்டேக்கருக்கும் கேனுக்கும் வந்து சண்டே ஏற்பட்டுச்சு நடுவில், த பிரதர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது வந்து பிரிஞ்சிச்சு. அது பிரிஞ்சதுக்கப்புறம் த ஜட்மெண்ட் டே அப்படின்ற டே இந்த இது வந்து நடந்துச்சு. இந்த இது நடக்கும்போது அண்டர்டேக்கருக்கு ஒரு மோஷன் போஸ்டர் ரெடி பண்ணாங்க. மோஷன் போஸ்டர்னா அந்த மேட்சஸ்க்கு முன்னாடி ஜட்மெண்ட் டே அப்படின்னு ஒரு சினிமா டைட்டில் மாதிரி ஒரு மூவி போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. இது வந்து பயங்கர லெவலில் அண்டர்டேக்கரை தூக்கிட்டு போச்சு. அது இந்த ஜட்மெண்ட் டே மேட்ச் முடிஞ்சு 3 கழிச்சு வந்து பால் ஹேமன் அப்படின்னு சொல்லப்படுற மேனேஜர், அதாவது இப்போ வந்து அவர் பிராக் லெஸ்னருடைய மேனேஜராக இருக்கிறாரு. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, த டெட்லி பாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேங்கை வந்து பால் பீரரை வந்து கிட்னாப் பண்ண சொல்லி தூண்டி விடுறாரு. அதே மாதிரி த டெட்லி பாய்ஸும் வந்து பால் பீரரை வந்து கிட்னாப் பண்ணிவிட்டு பால் ஹேமன் வந்து அண்டர்டேக்கர்கிட்ட சொல்கிறாரு, அதாவது அந்த ரிங்கில் அந்த டபிள்யூடபிள்யூ ரிங்கில் வந்து மைக்கை வச்சு பேசுகிறாரு. என்னதுன்னா அண்டர்டேக்கர்கிட்ட, அதாவது நான் வந்து டெட்லி பாய்ஸை வச்சு பால் பீரரை வந்து நான் கிட்னாப் பண்ணிட்டேன், நீ சப்போஸ் பால் பீரரை காப்பாற்றணும்னா நீ வந்து டெட்லி பாய்ஸ் கூட, அதாவது நீ வந்து ஒரு ஹேண்டிகேப் மேட்ச் விளாடணும், டெட்லி பாய்ஸில் இருக்க அந்த கேங்கில் இருக்க எல்லாம் உங்க கூட சண்டை போடணும், ஆனால் நீ ஒருத்தன் தான், நீ இதில் ஜெயிச்ச அப்படின்னா வந்து நான் பால் பீரரை விட்டுருவேன், இல்லைனா ஒரு சிமெண்ட்டுக்குள்ளே போட்டு அதை நான் பால் பீரரை பூட்டிடுவேன், சிமெண்ட்டை மேலே போட்டுருவேன், மேலே போட்டு மூடிடுவேன். அது அப்படின்ட்டு வந்து இவர் பால் ஹேமன் நேரடியாக அண்டர்டேக்கர்கிட்ட அந்த ரிங்கில் சொல்கிறாரு. அண்டர்டேக்கரும் வந்து அந்த மேட்ச்சுக்கு போகிறாரு, அந்த ஹேண்டிகேப் மேட்ச்சை அண்டர்டேக்கர் ஜெயிக்கிறாரு. ஆனால் ஜெயித்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயம் வந்து இன்னமும் வந்து ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டுருக்கு. என்னதுன்னா வந்து அதுக்கப்புறம் பால் பீரர் வந்து அண்டர்டேக்கரை பார்த்து என்னமோ கத்துறாரு. அதுக்கப்புறம் அண்டர்டேக்கர் கோபத்தில் இவர் ஜெயித்ததே அவர் காப்பாற்றதான், ஆனால் ஜெயித்ததுக்கப்புறம் அண்டர்டேக்கர் வந்து சிமெண்ட்டை போட்டு பூட்டிடுவார். ஏன்னு தெரியவில்லை. அப்போ வந்து பால் பீரர் என்னமோ அண்டர்டேக்கரை பார்த்து கோவமாக என்னமோ கத்துவாங்க. அது கத்துனோடனே அண்டர்டேக்கர் கோவத்தில் அந்த சிமெண்ட்டை போட்டு பால் பீரரை மூடிடுவாங்க. ஆனால் பால் பீரர் சாகல மாட்டார், ஏன்னா டபிள்யூடபிள்யூ பொறுத்தவரை எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். அதுக்கப்புறம் அண்டர்டேக்கர் வந்து நிறைய மேட்சஸ் தோக்க ஆரம்பித்தார். அப்போ வந்து ரேண்டி ஆட்டன் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் ரெஸ்லர், இப்போ வந்து அவர் ஃபேமஸ் ரெஸ்லராக இருக்கார், அப்போ வந்து அவர் வந்து ஒரு யங் ரெஸ்லர் தான், அவர் வந்து அண்டர்டேக்கரை சேலஞ்ச் பண்ணுறாரு. இதுதான் நேரம்ட்டு, ஏன்னா வந்து அண்டர்டேக்கர் நிறைய மேட்சஸ் வந்து தோக்க ஆரம்பிச்சிட்டார்ல, இதுதான் ஒரு இது அவருடைய அவர் வந்து கொஞ்சம் பலவீனப்படுத்தும்ன்ற நம்பிக்கையில் வந்து ரேண்டி ஆட்டன் சேலஞ்ச் பண்ணார். ஆனால் அண்டர்டேக்கர் ரேண்டி ஆட்டனை ஜெயிச்சு அவருடைய வின்னிங் ஸ்டிக்கை வந்து ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ரெஸ்லிமினியா 21 ஆரம்பிச்சு, அந்த ரெஸ்லிமினியா 21 வந்து அவர் வந்து 13-0 அப்படின்ற கணக்கில் வந்து ஜெயித்தார். ஒரு மேட்ச் கூட தோக்காமல் அவர் வந்து வின்னிங் ஸ்டிக்கை வந்து தொடர்ச்சியாக வந்து வச்சுருந்தார். அதுக்கப்புறம் வந்து அண்டர்டேக்கர் ரொம்ப பெரிய லெவலுக்குலாம் போனார். ஆனால் அதுக்கப்புறம் பால் பீரர் வந்து இறந்ததுக்கப்புறம் அண்டர்டேக்கர் வந்து ஒரு ஒரு படி பின்னாடி போயிட்டார். ஏன்னா வந்து பால் பீரர் இருந்த வரைக்கும் அவர் என்ன தான் அண்டர்டேக்கர் தோத்தாலும் மேட்ச் தோத்தாலும் இவர் வந்து நிறைய கதைகளை கட்டி விட்டு அண்டர்டேக்கர் பெரிய லெவலுக்கு கொண்டு போனாங்க. அதே இதுதான் கேனுக்கும், கேனும் வந்து பெரிய ரெஸ்லராக இருந்தார். ஆனால் பால் பீரர் உடைய இதுக்கப்புறம் கேனும் அண்டர்டேக்கரும் பின்னாடி போயிட்டாங்க. ஆனால் அண்டர்டேக்கர் இதுதான் நல்ல இது, அண்டர்டேக்கர் வந்து மேட்சஸ் நிறையா போகாமல் அவர் 2016 ரிட்டையர்ட் ஆயிட்டார். ஆனால் கேன் வந்து மேட்சஸ் போனார், பால் பீரர் வந்து மேனேஜர் இல்லாத சமயத்துலேயும் அவர் இறந்ததுக்கப்புறம் போனார். அப்படி போகும்போது வந்து கேன் வந்து கொஞ்சம் அடிப்பட்டு பின்னாடி போயிட்டார். அப்புறம் கேன் அப்படின்ற ஒரு ரெஸ்லரே மறந்துட்டாங்க. ஆனால் அண்டர்டேக்கர் வந்து கரெக்டாக வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டார். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமும் வந்து சில மேட்சஸ் வந்து ஆடினார். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாவது வீடியோ என்ன கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, பாய் அண்ட் சேர்ஸ். தேங்க்ஸ் பாய் அண்ட் சேர்ஸ். ஹேவ் எ குட் டே. சியர்ஸ்.